அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்க தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியிருக்குங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெல்வது யார் அப்படிங்கிற விஷயத்தில் சர்வேயில் மாறிய ட்ரெண்ட் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்க நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற புதிய சர்வே தற்போது வெளியாகியிருக்கு. இந்த சர்வேயில் ரொம்பவும் ட்ரெண்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யார் வெற்றி பெறுவாங்க, அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, துணை அதிபர் கமலா ஹாரிஸை விட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலை பெற்றிருந்தார். அதே போல் துணை அதிபர் வேட்பாளர்களில் யார் வெல்வார்கள் என்பதும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் என்பது 4 ஆண்டு காலம். இதனால் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்து வந்துட்டுருக்கு. தற்போது அதிபராக ஜோ பைடன் இருக்காரு. இவருடைய பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருக்கு. இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்க நிலையில் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிடலை. ஜோ பைடனுக்கு பதில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அதே போல் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்று அக்டோபர் 25ஆம் தேதி ஆகுதுங்க. இதனால் தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான இறுதிகட்ட பிரச்சாரம் அப்படிங்கிறது சூடுபிடிச்சிருக்கு. அதே போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சார்பில் ஒரு புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் ட்ரெண்ட் என்பது மாறியிருக்கு. அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகரித்ததோடு கமலா ஹாரிஸுக்கும் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்காவில் பதிவு செய்த வாக்காளர்கள் 1500 பேரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி அமெரிக்க அதிபர் தேர்தலில் மொத்தம் 47% பேர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. கமலா ஹாரிஸுக்கு 45% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்திருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு மொத்தம் 49% வரைக்கும் ஆதரவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. மேலும் அவங்க 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பை விட முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது ட்ரெண்ட் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறியிருக்கு. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் உற்சாகமாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் துணை அதிபருக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸின் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ட்ரம்ப்பின் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் ஜேடி வான்ஸ் ஆகியோரிடம் யார் முன்னிலையில் இருக்காங்க என்பதும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஜேடி வான்ஸ் முன்னிலையில் இருக்கார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இவருக்கு 40% ஆதரவு இருந்த நிலையில் தற்போது அந்த ஆதரவு அப்படிங்கிறது 45% அதிகரித்திருக்கு. அதே நேரத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 46% ஆதரவுடன் இருந்த டிம் வாஸ்லின் செல்வாக்கு அப்படிங்கிறது தற்போது 44% சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக தி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் கருத்து கணிப்பின்படி அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பும் துணை அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியின் வேட்பாளர் ஜேடி வான்ஸும் வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதியில் நடைபெறுது. நாட்டின் 60வது அமெரிக்க அதிபருக்கான இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் தான் முதன்மை போட்டி
வரவது. இவற்றை தவிர மூன்றாவது மற்றும் சிறுகுறு கட்சிகளாக சுதந்திரவாத கட்சி, பசுமை கட்சி, அரசியலமைப்பு கட்சி, கூட்டணி கட்சி, வெர்மாண்ட் முற்போக்கு கட்சி, புளோரிடா சுதந்திர கட்சி, அமைதி மற்றும் விடுதலை கட்சி போன்றவையும் போட்டியிடுறாங்க. ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப்பும் போட்டியிடுறாங்க. தொடக்கத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தான் அறிவிக்கப்பட்டார். ஆனால் கடந்த ஜூன் 27 தொலைக்காட்சி ஒன்றில் நேரலியாக அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடந்தது. இந்த விவாதத்தின் போது பல முறை பேச வார்த்தைகள் கிடைக்காம நீண்ட நேரம் யோசித்தது, புரியாமல் பேசியது, அர்த்தமில்லாமல் பதிலளித்தது போன்ற ஜோ பைடனின் தடுமாற்றங்கள் அவரால் இந்த தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெற முடியுமா என்ற கவலையை அவருடைய ஜனநாயக கட்சியினரிடையே ஏற்படுத்தியிருக்கு. இதனை அடுத்து மறைமுகமாக நெருக்கல்கள் உருவாக தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலைகளையும் சின்ன பிரச்சனை வர தான் அதிபர் தேர்தலிருந்து விலகுவதாக அறிவித்த அதிபர் ஜோ பைடன் சிகாகோவில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் வருகிற அதிபர் தேர்தலின் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸை அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் செப்டம்பர் 11 கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலையும் தொலைக்காட்சி ஒன்றில் காரசாரமான நேரடி விவாதமும் நடந்திருக்கு. விவாதத்தில் ட்ரம்ப் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்க மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோசமான குடியேற்றத்தால் அமெரிக்காவில் பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட், அவருடைய தந்தை ஒரு மார்க்சிஸ்ட், அதனால் அவரிடம் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஜோ பைடனின் தவறான கொள்கைகளை கமலா ஹாரிஸும் பின்பற்றி வராங்க. அப்படின்னோ, எனது ஆட்சி காலத்தில் 21% இருந்த பணவீக்கம் தற்போது 60%-70%-80%க்கும் அதிகமாகி இருக்கு. கடந்த 52 கருகலைப்பு பிரச்சினை ஒரு சிக்கலாகவே இருக்கு. செயற்கை கருத்தரிப்புக்கு நான் எதிரானவன் கிடையாது, கருக்கலைப்புக்கு எதிரானது எனது நிலைப்பாடு. இருந்தாலும் மக்களின் கருத்துப்படி செயல்படுவேன். கமலா ஹாரிஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் போகும், நான் ஆட்சியில் இருந்தால் காசாவில் போர் நடந்திருக்காது அப்படின்னு கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அமெரிக்க பொருளாதாரத்தை சீரடித்தவர் ட்ரம்ப், வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவர் ட்ரம்ப் தான். அவரது ஆட்சி காலத்தில் சுகாதாரமோ பொருளாதாரமோ மோசமாகவே இருந்திருக்கு. அமெரிக்காவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு திறமையான சரியான தலைவர் தேவைப்படுறாங்க. ட்ரம்ப்பே ஒரு குற்றவாளி தான், ஆனால் அவர் குற்றவாளிகள் குறித்து பேசுவது வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருக்கு. ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் அவர் மீதான வழக்குகளில் இருந்து தப்பித்து விடுவார். பெண்ணின் உடல் தொடர்பாக அவரை தவிர மற்றவர்கள் முடிவெடுக்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருகலைப்புக்கு ஆதரவாக இருப்போம், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கருகலைப்பு கொள்கையை கொண்டு வந்து விடுவார். இவர் மீண்டும் அதிபரானால் நாடு தாங்காது என இவருடன் பணியாற்றிய அதிகாரிகளை தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு விவாதத்துக்கு ட்ரம்ப்புக்கு கமலா ஹாரிஸ் அழைப்பு விடுத்த நிலையில் தோல்வி அடைந்தவர்களை மீண்டும் வாய்ப்பு கேட்பாங்க அப்படின்னு கூறி ட்ரம்ப் மறுத்துவிட்டார். இதற்கிடையில் ட்ரம்ப் மீது 3 கொலை முயற்சி சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கு. பென்சில்வேனியாவில் 7 பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது முதல் முறையாக துப்பாக்கியால் சுடப்பட்டார். இதில் அவருடைய காதில் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை கொல்ல முயற்சித்தவரை அமெரிக்க ரகசிய காவல் அதிகாரிகள் சுட்டு கொன்றாங்க. 2வது புளோரிடா மாகாணத்தில் தனது கோல்ஃப் கிளப்பில் விளையாடி கொண்டிருந்த போது ட்ரம்ப்பை நோக்கி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இந்த சம்பவத்தில் காயமின்றி ட்ரம்ப் தப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கோசெல்லாவில் அக்டோபர் 12 ட்ரம்ப் பங்கேற்ற பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் கருப்பு நிற காரில் வந்த 49 வெம்மில்லர் என்ற நபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் சோதனை செய்தாங்க. அப்போது அவரிடமிருந்து 2 போலி நுழைவுச்சீட்டு முதலானவற்றை கண்டு அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு படையினர் அவரை கைது செய்தாங்க. கைது செய்யப்பட்ட மில்லர் முதுகலை பட்டம் பெற்றவர் அப்படின்னும், வலதுசாரி அரசாங்கத்தின் எதிர்ப்பு குழுவினை சார்ந்தவராக இருக்கக்கூடும் அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க. மேலும் இந்த சம்பவம் பொதுக்கூட்டத்தை எவ்விதத்திலையும் பாதிக்கவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கமும் அளித்திருந்தாங்க.
குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்பை உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவனமான எலான் மஸ்க் தீவிரமாக ஆதரித்து வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இனி இந்த இதில் வந்து இந்த தேர்தலில் வந்து நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.